எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்கணும். அது பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் ட்ரான்ஸ்லேட் அந்த மாதிரி கேட்டிருந்தோம். கான்செப்ட் கேட்டேன் அந்த பத்தி எனக்கு தெரியும். என்னமோ கேட்டாங்க இங்கேருந்து இந்த டேபுக்கு வர்றதுக்கு இப்படி கிளிக் பண்ணணும் இல்லை, நோடு கிளிக் பண்ணி டேப் அழுத்தி லைன் கிளிக் பண்ணலாம். இப்படி இருக்குல்ல, இப்படிதான் வரக்கூடாது. இதாவது டேரக்டா ஆப்போசிட் ட்ரையர் கிடையாது, இது இன்க்ரீஸ் ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணாது. இந்த மாதிரி தான் வரக்கூடாது, பேக் டு பேக். இதை எப்படி ஸ்டாப், இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இல்லை இதை எப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ திக்னஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் கேடு ஈக்குவல் திக்னஸா அப்படின்னு பார்க்கணும். அது பிளாஸ்டிக் தானே இல்லை, எல்லாமே நீங்க 2D பண்றது எல்லாமே திக்னஸா ரெப்ரசன்ட் பண்ணணும். அது அப்போ இப்போ 2D இருக்கிறதுக்கு நீ ஜஸ்ட் அது டிஸ்கிரேஸ் தான் பண்ணியிருக்க. ஓகேவா, நீ ஒரிஜினல் காம்போனண்டா நீ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணலை காம்போனண்ட்ல. இது ஜஸ்ட் நீ இது டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கே தவிர இது கேட் இல்லை. போன்ட்ட கேடு எங்கேயோ போச்சு, அவன்கிட்ட மிட் சர்ஃபேஸ் மட்டும் தான் அங்கே இருக்குது. சப்போஸ் இப்போ இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் திக்னஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே 5mm திக்னஸ் இல்லைன்னா 3mm திக்னஸ் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இது எல்லாமே அபாகஸ் ப்ரொஃபைல் இருக்கு. நீங்கள் என்ன ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறீங்க மேடம், ரேடியாஸ் எல்லாம் அதெல்லாம் இல்லையா? சரி, நாங்கள் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி ரேடியாஸ் தான், இல்லை ரேடியாஸ் ப்ரொஃபைலில் தான் எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெக்லேருந்து இன்னொரு டெக்கு மாற்றும்போது இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கும். ஒவ்வொரு சால்வரும் இந்த குவாடு வந்து டூடியில் எலமெண்ட் டைப்ஸு, இதில் சாரி 3D எலமெண்ட் டைப்ஸ். இந்த 2D 3D வச்சுன்னா குவாடு இங்கே ஷெல் 4N அப்படின்னு காட்டும். ஓகேவா, இதே வேற ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா
அது S4 னு காட்டும் குவாட். இது வந்து அது இந்த குவாட்க்கு அது ஒரு நேம் வச்சு அது கால் பண்ணும். அப்படி இருந்தா மட்டும் அது கரெக்டா கால் ஆகும். இது குவாட்க்கு S4 ஆர் S4 ஆர். இப்போ நீ கடைசியா எது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நீ எதுவும் இந்த டெக்ல தான் வச்சு டெலிவரி பண்ண போற அப்படின்னா இது இந்த 3D ல வந்து 3D எலமெண்ட் டைப்ஸ் இந்த 2D ஆர் 3D இந்த எலமெண்ட்ஸ்ல ஆல் எலமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி எல்லா எலமெண்ட் செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணனா இந்த இப்ப இருக்க டெக்கு இதெல்லாம் அப்டேட் ஆயிடும். ஒரு திக்னஸ் அசைன் பண்ண போறோம் ஜியோமெட்ரி இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி காம்போனன்ட் நேம் வந்து இப்போ டோர்னு வச்சுக்குவோம் டோரு அண்டர்ஸ்கோர் 3.0 இது நேம் தான் இதுக்கு டைப்ல போயிட்டு இது வந்து சாலிட் எலமெண்ட்டுக்கு வால்யூம்னு கொடுப்போம் சர்ஃபேஸ் எலமெண்ட்டு இது வந்து ஷெல் எலமெண்ட்ஸுக்குலாம் சர்ஃபேஸ்னு கொடுப்போம் எல்லா 2Dயுமே சர்ஃபேஸ் எலமெண்ட் தான் ஓகேவா சர்ஃபேஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்ஷனில் P1 ஷெல்லு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ப்ராப்பர்ட்டியும் ஒவ்வொரு டைப்புக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் காம்போசிட்ஸ்க்கு ஃப்ளை ஸ்டாக்கு இதெல்லாம் இந்த ஆர்த்தகோனல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற காம்போனன்ஸ்க்கு இந்த P9 ஷெல் ஆர்த்தகோனல் இது யூஸ் பண்ணணும் இது வந்து ஐசோட்ரோபிக்கு இந்த P1 செல் யூஸ் பண்ணி திக்னஸ் இதில் தான் 3.00 கொடுத்து கிரியேட் பண்ணணும் ஓகேவா இப்போ எலமெண்ட்ஸ் எல்லாம் எந்த காம்போனன்ட் இருக்குன்னு பாருங்க எல்லாம் மாறி மாறி இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் ஒரே திக்னஸ் தான் கொடுக்க போற அப்படின்னா ஒரு இதில் ஆல் எஃப்னு போட்டுக்க இதில் எல்லா எலமெண்ட்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் எல்லா எஃபி இதுல இருக்கு இதுக்கு ரைட் கிளிக் பண்ணி அசைன் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ண ப்ராப்பர்ட்டியை அசைன் அப்ளை கொடுக்குற இப்போ F10 பிரஸ் பண்ணி இப்போ இந்த 2D ல எலமெண்ட் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கு டேட்டா எப்படி எடிட் எலமெண்ட் ஆட்டோமேஷன் எலமெண்ட் குவாலிட்டி நீங்க இருக்கா இதுல போயிட்டு ஒரு எலமெண்ட் செலக்ட் பண்ணா அந்த இடத்துல திக்னஸ்னு காட்டி இங்க 3.0 காட்டும் ஓகேவா இது காட்டுறது தான் அது இப்போ இதை இப்படி செக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அசைன் பண்ண திக்னஸ் இருக்குதாங்கிறத இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த வியூவில் போயிட்டு இந்த 2D திக்னஸ் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3mm காட்டும் இப்போ நீ கேடு வச்சு பார்க்கும்போது கேட்ல இது வெளில வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் ஆகும் ஆகணும் அப்பதான் நீங்க நீ பண்ணது கரெக்டா தான் இருக்குது நீ கொடுத்த திக்னஸ் கரெக்ட் உன்னோட மாடல் ரெப்ரசன்ட் ஆகுது அப்படின்னு இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீ